ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க வரோம்னா, டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற தமிழ் சென்டென்ஸை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுங்க தான் பார்க்க போகிறோம். ஸோ டு வாட்ச் இட் டில் த எண்ட். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ என்னை எரிச்சப்படுத்துகிற, யூ ஆர் ஃப்ரீக்கிங் மீ அவுட். ஆக்சுவலாக நம்ம அதிகமாக எரிச்சப்படுத்துறதுக்கு இரிட்டேட்டட், இரிட்டேட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஃப்ரீக்கிங் மீ அவுட், அப்படி ஃப்ரீக்கிங் அவுட், இது ஒரு பேசல் வேர்ட் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம சொன்னால் உங்கள் நம்ம இங்கிலீஷ் கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ ஆர் ஃப்ரீக்கிங் மீ அவுட், நீ என்ன எரிச்சப்படுத்துகிற. நெக்ஸ்ட்டு, அவன் சாலையில் துப்பினான். ஸோ துப்புதல், துப்புறது, அதுக்கு இங்கிலீஷில் என்ன வேர்ட்னா, மீனிங்னா ஸ்பிட், எஸ்பிஐடி, ஸ்பிட் அப்படிங்கிற மீனிங் தான். ஆனால் இதில் நம்ம கடந்த காலத்தில் நடக்கிறத பேசுகிறதுனால ஸ்பேட், அதாவது பாஸ்ட் வெர்ப் வந்து ஸ்பேட். ஓகே, அவன் சாலையில் துப்பினான். ஹீ ஸ்பேட் ஆன் த ரோடு, ஹீ ஸ்பேட் ஆன் த ரோடு. நெக்ஸ்ட்டு, அவளுக்கு வேண்டியதே பெறுவதற்கு அவள் எந்த எல்லைக்கும் போவாள். இதுக்கான டிரான்ஸ்லேஷன் பார்த்துடலாம். சி ஹோஸ் டு எனி எக்ஸ்டென்ட் டு ஹெட் வாட் சி வாண்ட், சி ஹோஸ் டு எனி எக்ஸ்டென்ட் டு ஹெட் வாட் சி வாண்ட். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நத்திங் டு சே. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நத்திங் டு சே. யாரையும் குறைச்சி மதிப்பிடாதாங்க. ஸோ குறைத்து மதிப்பிடுதல், அதுக்கு இங்கிலீஷ் மீனிங் என்னென்னா அண்டர் எஸ்டிமேட். யாரையும் குறைத்து மதிப்பிடாதே, டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் எனி ஒன், டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் எனி ஒன். ஸோ இனிமேல் நீங்கள் குறைச்சி மதிப்பிடாதே அப்படிங்கிறத எங்கேயாட்டி யூஸ் பண்ணிங்கன்னா அண்டர் எஸ்டிமேட் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, காணல் நீர். காணல் நீர் அப்படின்னா, அது நம்ம வெயில் டைமில் பைக்கில் எங்கேயாட்டி ரோட்டில் போயிட்டு இருக்கும்போதில் தூரத்தில் தண்ணி இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து உண்மையான வாட்டர் கிடையாது, அது ஒரு ஒரு மாய தோற்றம்தான். ஸோ அந்த காணல் நீர் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா மிரேஜ். மிரேஜ் அப்படின்னா காணல் நீர், வாழ்க்கை காணல் நீர் போன்றது. லைஃப் இஸ் லைக் எ மிரேஜ், லைஃப் இஸ் லைக் எ மிரேஜ். காலப்போக்கில் எல்லாம் மாறும். எவ்ரி திங் வில் சேஞ்ச் ஓவர் டைம், எவ்ரி திங் வில் சேஞ்ச் ஓவர் டைம். நெக்ஸ்ட்டு, ஃபோனில் சார்ஜ் காலையாயிட்டுனா சார்ஜ் காலையாகிறது, அதுக்கு என்னதுன்னா இது ஒரு பிரேசல் வேர்ப் தான், ரேன் அவுட், அதாவது ரன் அவுட், அது ஃபாஸ்ட்னால ரேன் அவுட். ஸோ என் ஃபோனில் சார்ஜ் காலியாகிவிட்டது, மை ஃபோன் ரேன் அவுட் ஆஃப் சார்ஜ், மை ஃபோன் ரேன் அவுட் ஆஃப் சார்ஜ். இந்த பூ வாடி போச்சு, பூ வாடி போகிறது, அதாவது வாடி போகிறது அப்படின்னா இங்கிலீஷில் என்ன மீனிங்னா வித்தட். ஸோ பூ வாடி போச்சு அப்படின்னா வித்தட் அப்படிங்கிற மீனிங் வரும். இந்த பூ வாடி போச்சு, திஸ் ஃப்ளவர் ஹேஸ் வித்தர்ட், திஸ் ஃப்ளவர் ஹேஸ் வித்தர்ட். அவன் பயத்தில் நடுங்குவான், நடுங்கிறது, பயத்தில் நடுங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா ட்ரம்பிள்ஸ், ட்ரம்பிள். ஓகே, அவன் பயத்தில் நடுங்குவான், ஹீ ட்ரம்பிள்ஸ் இன் ஃபியர், ஹீ ட்ரம்பிள்ஸ் இன் ஃபியர்.